நார்மலாக தானே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோன்லையோ இதுலையோ பார்த்துக்கலாம்னு நான் ஃபேக்டை தான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னதாக தான் அந்த சொன்ன போதே என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன், தப்பாடுக்க வேணாம். அவன் சொன்னதால சரி ஓகே, நான் அது ஒரு ஹிண்ட் எடுத்துட்டேன். நம்ம நாளைக்கு படம் பண்ணும்போது கொஞ்சம் ஆடியன்ஸும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். நான் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படின்றத விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அது ரிலேட்டடாக பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னே தவிர்த்து தமிழ் ராக்ஸ் வாக்குறாங்கப்பா. தங்கலான் லான்ச் மிஸ் பண்ணக்கூடாது, 5 மணிக்கு லான்ச் ஆயிருந்தோம், அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்தோம் சொல்லிட்டு ஜி பிரகாஷ் சார் என்ன கேட்டு இருக்காரு, அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்கிறாரு. அது கரெக்டாக 4:55 அனுப்பிச்சுட்டு ஓடி நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது ப்ளஸ் என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+2+3+ multiple languagesலயா. Exclusive movies, brand new web series, interesting ஆன ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ ப்ளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு ப்ளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு 1 ரூபாய் தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே ப்ளஸ். கரெக்ட்டா ஒரு கன்க்ளூஷனோட தான் அந்த படம் முடியும். ஒரு கண்டினியூ மாதிரிலாம் இல்லாம ஒரு கன்க்ளூஷனோட முடிஞ்சு தான் பார்ட் வரும். கரெக்ட்டா ஆக்சுவலா நம்ம படம் எடுத்து வெளியில வரணும்னாவே ரொம்ப போராட்டம். இதுல ஒரு டைம்ல தமிழ் ராக்கர்ஸ் ஒன்னு இருக்கு, அதை காலி பண்ணுன்னு சொல்லி நம்மளே போராடிருந்தாங்க. நீங்க என்னன்னா அசால்ட்டா இந்த டைம்ல தமிழ் ராக்கர்ஸ் நான் பாப்பேன்னு சொல்றீங்க, இன்னும் உங்க படம் ரிலீஸே ஆகல. நான் இல்ல சார், நான் அப்படி சொல்லல. அதே மாதிரி உங்க படத்தை தமிழ் ராக்கர்ஸ் நாங்களும் பார்க்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? இல்ல சார், நான் மீன் பண்ணது நான் அப்படி சொல்லல, தமிழ் ராக்கர்ஸ் சொல்ல. நான் ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 10 பேர் போனோம். அதுல 2 பேர் வந்து ஒரு சின்ன படத்துக்கு தான் போனோம். ஏன்னா நானும் அவனும் சினிமா ரிலேட்டடா இருக்கனால இந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அவன் என்ன சொன்னானா, இன்னொரு படத்தை சொன்னான் சொல்லிட்டு, இல்லடா இதுவும் 120, அது போக வேண்டாம் இதுக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ ஏன்டா அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொன்னது, இல்லடா கண்டென்ட் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற அளவுக்கு நார்மலாக தானே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோன்லேயோ இதுலையோ பார்த்துக்கலான்னு நான் ஃபேக்டை தான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னதாக தான் அந்த சொன்ன போதே என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன், தப்பாடுக்க வேணாம். அவன் சொன்னதுனால சரி ஓகே, நான் அது ஒரு ஹிண்ட் எடுத்துட்டேன். நம்ம நாளைக்கு படம் பண்ணும்போது கொஞ்சம் ஆடியன்ஸும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். நான் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படின்றத விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அது ரிலேட்டடாக பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணனுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னே தவிர்த்து தமிழ் ராக்ஸ் வாக்குறேன் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை சார். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்னு அது முதையே சொல்லிட்டேன், தப்பாடுக்க வேணாம். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம், அதையும் நான் சொல்லியிருந்தேன். இல்லை, இங்கே நிறைய பேர் கதறதை நாங்கள் பார்த்துருக்கோம், ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே. அதனால தான் அதை கேட்டோம். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. ஆ இல்லை சார், நான் வந்து ஒரு எச்சிடி ஒழிக்கிறேன்னு சொல்லி விஷால் ஒரு பக்கம் போனார், தமிழ் ராக்ஸ் செய்ததும் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்கு தான் இதுவும் எடுத்துட்டு வருது படம். ஆமா சார், கண்டிப்பா. ஸோ அப்படி வரும்போது அந்த பேரை ஏன் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஏன் ப்ரொமோஷன் கொடுக்கணும்? இல்லை சார், நான் வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்ல, அந்த டைம்ல இப்போ அதெல்லாம் இல்லை. நான் சொல்றது வந்து அந்த டைம்ல வந்து நம்ம நானே ஒரு நான் ஓப்பனாக சொல்றேன், அப்போ நானும் பார்த்தவன் தான். ஏன்னா நான் இப்போ சினிமாவுக்குள்ளே வரல, தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்ல நான் பார்த்தேன், அதனால அதை நான் ஃபேக்டாக சொன்னேன். இது எக்ஸாம்பிளாக தானே சொன்னதை வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை தமிழ் ராக்கர்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக எதுவும் சொல்லு சார். மீம் கொடி பாண்டிய மன்னன், ஸோ இதில் என்ன காரணம் அதை வச்சிருக்கீங்க? அது ஏற்கனவே பொன்னியின் செல்வன் வந்துருச்சு. இல்லை சார், ஆக்சுவலி இல்லை சார், இது வந்து ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி பாண்டியர் காலத்தில் நடக்குது. ஸோ அதனால நான் அப்படி காட்டியிருக்கேன். அந்த ஏர்கிராஃப்ட் வந்து மலேசியாவில் நடந்த சதுர்ன்றதுக்கு 4 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை நடத்த சார், 4 காலகட்டங்கள். ஆமாம் சார், சதுராட்டம், சதுரமுறை. இல்லை இதுக்கான மீனிங் வந்து 4 காலகட்டத்தில் நடக்கிறது தான் சார் கதை. ஸோ அதனால நாங்கள் சதுர்னு வச்சுருக்கோம்.
நீங்க சதுன் படம் வச்சிருக்கீங்க, கூட சிவனை காட்டுறீங்க, எரிக்கல்ல காட்டுறீங்க, சரிங்களா? எரிக்கல் வந்து சிவனை காட்டும் போது அது என்னன்னா, எரிக்கல் வந்துதான் வந்து டோட்டல் உலகத்தையும் அழிச்சு திருப்பி ரீஜென்ரேஷன் ஆச்சு. அந்த நேரத்துல வந்து நீங்க சிவனை காட்டுறது எந்த வித நியாயம் இல்ல சார்? அது வந்து இது போஸ்டுக்கா இருக்குது, ஆனா படத்துல இந்த மாதிரி இருக்குது சார, படத்துல வேற மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் காட்டுறீங்க, அதுல வந்து தமிழ்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களே, அது எப்படி? அது தமிழ் வந்து என்னன்னா, நான் தமிழ் உள்ள ஆர்வத்தினால தான் இந்த இது பண்ணேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேரே தமிழ் தான். அது எதுக்காக வச்சிருக்கேன்னா, தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல தான் வச்சிருக்கேன். ஹெலிகாப்டர் மேலேயே தமிழ் எழுதுவீங்க, தமிழ்ல போர்டே வைக்க விட மாட்டானுங்க. இல்ல சார், எனக்கு அது மேல உள்ள ஆர்வத்துல நான் அப்படி பண்ணிருக்கேன் சார். இங்கிலீஷ்ல தான் வைக்கிற மாதிரி இருந்தது, வேண்டாம் தமிழ்லயே தமிழ்னு போடணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார், பிலிம்ல அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆமா சார், ஆமாம் சார். அது பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், நான் என்னன்னா, நான் இமேஜினரியாக ஒரு ஸ்கிரிப்ட் நான் பிளான் பண்ணேன். எனக்கு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சனால அதை வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கே தவிர்த்து விஎஃப்எக்ஸ்க்காக இந்த படம் எடுக்கல. என்னோட கதைக்கு விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணி, என்னோட டீம் இருக்கு, நான் ஒருத்த மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு டீமாக வச்சு தான் அதை பண்ணியிருக்கோம். தனஞ்செயன் சாரை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இல்ல, அவரு தங்கலான்ல பிஸியா இருக்காரு, சோ அதனால வரிசையா அவரை பிடிக்கவே முடியாதுன்னு அவரே மேடையில சொன்னாரு. 5 மணிக்கு மேல கிளம்பிடுவோம் பாருங்க, போஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க, 5 மணிக்கு போஸ்ட் பண்ணிட்டோம், இது நடுவில் போஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்ணாதப்பா, படம் வரட்டும்பா. நீ ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்றீங்க, இவ்வளவு வச்சு ஒரு திரைக்கதை பண்ண இவர் வச்சு. அவங்க யாருன்னு தெரியாது. வெளியில ஒரு ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, நான் கோயம்புத்தூர் வந்து இந்த படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவோட ஹிஸ்டோரியனா ஒரு சின்ன பாட்டு எனக்கும் இருக்கு, அதனால சொல்றேன். கோயம்புத்தூர்ல தான் சினிமா ஆரம்பிச்சது. ஓகே, கோயம்புத்தூர்ல தான் மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம், கோயம்புத்தூர் தான் தமிழ் சினிமாவுக்கே ஆரம்ப காலகட்டம். ஓகேங்களா, இன்னைக்கு வரையும் வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் சேலத்துல தான் இருக்கு. ஓகேங்களா, அங்கிருந்து தான் மலைக்கல்லன் படத்துல இருந்து எல்லா படங்களும் இந்தியில எல்லாம் எடுத்தாங்க. மலைக்கல்லன் இருந்து எல்லா பெரிய படங்களும் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை டாமினேட் பண்ண, இந்தியன் சினிமாவை டாமினேட் பண்ண கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சின்ன ஒரு தோய்வு இருந்தது. அந்த தோய்வு இன்னைக்கு விலகி நிறைய டேலண்ட்ஸ் அங்கே வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. அவங்கள நம்ம வரவேற்போம். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து கைமை கடக்குன்னு ஒரு படம் பண்ணேன், அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஓடிடியில் சக்ஸஸ் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட்டு நான் போட்டது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நீங்களாம் சர்ப்ரைஸ் ஆவீங்க, அந்த கைமை கடக்க படம் வந்து 30 லட்சம் ரூபாயில் எடுத்த படம். அது ஓடிடிலேயே பெரிய ரெவன்யூ வந்தது. அந்த ரெண்டே பேர் சேர்ந்து நடிச்சு அட்டகாசமாக கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து இண்டிபெண்டாக படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க பண்ணுற படம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜை வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸை வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸ் மூலமாக ஒரு படத்தை எப்படி கிரியேட் பண்ண முடியும், இன்றைக்கி க்ரீன் மேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்கச்சக்கமான க்ரியேஷன் பண்ண முடியும். அவங்க அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னே நான் பிரமிச்சேன், ரொம்ப திறமசாலிங்கப்பா அப்படின்னு. என்னென்னா, இது நல்லா தெரியுது, இதெல்லாம் ரியல் லொக்கேஷனே கிடையாது, ரியல் இதுவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லொக்கேஷனை மேட்ச் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் முக்கால்வாசி எல்லாமே ஸ்டுடியோவில் வச்சு கிரியேட் பண்ண விஷயம். சார் சொன்னார் பார்த்தீங்களா, திடீர் பார்த்தா உள்ள போச்சுன்னு, அது மாதிரி எல்லாமே வந்து கிரியேஷன் தான். அந்த ஒரு முயற்சியை நம்ம பாராட்டணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது படமா எப்படி இருக்கும், ட்ரெயிலரில் அசத்திட்டாங்க 2 மினிட்ஸில், அந்த 2 ஹவர்ஸில் எப்படி அசத்த போறாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அகஸ்டின். ஸோ அதை நம்ம வாழ்த்துவோம். சார் சொன்னார் பார்த்தீங்களா, சதுர் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னு டைட்டில் பிரச்சனை இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைப்போம். டைட்டில் கரெக்டாக ரீச் ஆகுதா என்ன சார்? சதுர்னு எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இவர்கிட்ட சொல்லிட்டீங்க மேடையில், எல்லார்ட்டுமே ஆடியன்ஸ் சொல்ல முடியாது இல்லை. ஸோ அதனால் இதனுடைய படைப்பு என்ன அப்படின்றத எப்படி நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போகணும், அதுக்கு தான் சொன்னேன். ஒரு ஒரு ப்ரொடியூசராக நான் எப்போவுமே டைட்டில் என்னன்னு பார்த்துட்டே இருப்பேன். டைட்டில் நம்மளை கனெக்ட் ஆகணும், அந்த விஷுவல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டிலும் கனெக்ட் ஆச்சுன்னா மக்கள் பேசுவாங்க. அதில் தான் மேலேயே சொன்னேன், டைட்டில் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டுட்டார், சார் கேட்டுட்டார், என்ன சார் டைட்டில் மீனிங் என்னன்னு கேட்குறாரு. எல்லா மக்களும் மீனிங் கேட்டால் பிரச்சனை ஆகிடும் ஆடியன்ஸ் எல்லாம். அதனால் உங்களோட முயற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில், என்னை வந்து அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருந்தார் சார், நீங்கள் வரணும் வரணும்னா, நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்பா, இப்போ போயிட்டு இருக்கு, 6 மணிக்கு இன்னொரு போஸ்ட் இருக்கு, நான் அந்த வேலையில் இருக்கேன்னு. இல்லை சார் நீங்கள் வாங்கினார், எனக்கு அந்த விஷுவல் பார்த்து ஒரு பிரமிச்சு தான் வந்தேன். இது வேற அம்பு பத்து தங்களான் வேலையை விடாம நான் சொன்னல, இப்போ தங்களான் வேலை கரெக்டாக 5 மணிக்கு லான்ச்சும் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு லான்ச் பண்ணிட்டு, அதுப்பா தங்களான் லான்ச் மிஸ் பண்ணக்கூடாது, 5 மணிக்கு லான்ச் ஆயிடணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்துடணும் சொல்லிட்டு ஜி பிரகாஷ் சார் என்ன கேட்டு இருக்காரு, அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்கன்னா, அது கரெக்டாக 4:55 அனுப்பிச்சுட்டு ஓடி போய் மேடையில் பேசிட்டேன் சார். ஸோ அந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, சொன்ன வேலையில டைம்ல லான்ச் பண்ணிடணும், இந்த விழாவை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸை
நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணணும், அவங்களுடைய முயற்சிக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ என்ன சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது சினிமாவால் தான். இந்த சினிமாக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புது இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம், ரவி சார் மாதிரி நண்பர்லாம் கூடும்போது நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு தான் நம்ம வந்தாச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி புது இளைஞர்களை புது டீமை மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் தான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னு ஓடி வந்துட்டீங்களே, அந்த மாதிரி நாங்களும் ட்ரெய்லர் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டீங்க. இது வெளியே போக கூட நீங்கள் வந்தீங்க. ஆமாம், அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டீங்களே. அதனால மிகப்பெரிய லெவலில் எழுதி சப்போர்ட் பண்ணி சதூரப்பு கொண்டு போய் ரீச் பண்ணிடுங்க மக்கள் மத்தியில். Thank you so much sir. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ் 5 பிளஸ் OTT 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸ் ஓட.